நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 1-2-3 சன் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. ஆந்திரா முன்னாள் முதல்வரான OS ராஜசேகர் ரெட்டியின் வாழ்க்கை வரலாறு தெலுங்கில் யாத்ரா என்ற பெயரில் படமாக தயாராகி வருகிறது. மலையாள நடிகர் மம்மூட்டி OSR வேடத்தில் நடிக்க இருக்கிறார். தற்போது இந்த படத்தின் OSRின் மகனான OSR ஜெகன் வேடத்தில் நடிக்க கார்த்தியிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. கார்த்தி நடிக்கும் படங்கள் தெலுங்கிலும் பெரிய அளவில் வெற்றி பெற்று வருவதால் அவர் நடித்தால் ஜெகன் கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் முடிவில் இருக்கிறார்களாம். ஆனால் இன்னும் அந்த படத்தில் நடிப்பது குறித்து கார்த்தி ஒப்புதல் அளிக்கவில்லையாம். என்றாலும் நல்ல பதில் வரும் என்று யாத்ரா யூனிட் காத்திருக்கிறது. அஜித்தை விழாக்களில் பார்க்கவே முடியாது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவரின் பெயரை குறிப்பிடாதவர்களே இல்லை. பலரின் எதிர்பார்ப்பும் அவரின் மீது இருக்கிறது. அவரை அதீதமாக நேசிக்கும் ரசிகர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். சினிமா துறையில் அவரை பலருக்கும் பிடிக்கும். அவருக்கும் ரசிகர்களாக பல நடிகர்களும் நடிகைகளும் இருக்கிறார்கள். படத்தில் கூட அவரை பற்றி விஷயங்கள் இடம்பெறுகின்றன. இதில் அண்மை காலமாக நடிகர் ஜெய் அஜித் போல் விழாக்களில் கலந்து கொள்வதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் தற்போது அவர் அஜித் சூர்யா போல் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஆர்வமாக இறங்கியுள்ளாராம். அஜித் தற்போது சிவா இயக்கத்தில் 4வது முறையாக கூட்டணி சேர்ந்துள்ளார். விஸ்வாசம் என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நயன்தாரா அவருக்கு ஜோடியாக நடிக்க படத்தில் ரோபோ சங்கர், யோகி பாபு, கோவை சரளா, தம்பிராமையா என பலர் நடிக்கிறார்கள். இப்படத்திற்கு இமான் இசையமைக்கிறார். படப்பிடிப்பின் போது ரசிகர்களுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அடிக்கடி வெளியானது. அஜித் ஷாலினியுடன் வெளியிடத்திற்கு வருகை தந்த புகைப்படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியாகி வைரலாக பரவியது. இந்நிலையில் இப்படத்தில் அஜித் நயன்தாராவின் டூயட் பாடல்கள் படமாக வரும் 10ஆம் தேதி படக்குழுவினர் ஹவாய் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.